டாஸ்மாக் கடைகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கை அட்டை அணிந்து டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றி வருகின்றனர். ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் மாவட்டம் முழுவதும் உள்ள 214 டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றும் 1050 டாஸ்மாக் ஊழியர்கள் நூதன முறையில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பேட்ஜ் அணிந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும், பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், இஎஸ்ஐ உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை புதிதாக பதவியேற்றுள்ள திமுக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.